சூப்பரான மோர் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு தேங்காய், 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் வந்து நான் வீட்டிலேயே ஊற்றி வச்சு தயிருங்க, பசும்பால் தயிர். இதை எடுத்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம மோராக அடிச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் மணம் சூப்பராக இருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 1 குத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெள்ளை பூசணிக்காவை, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வதக்கனவுனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 கொதி வந்தவுடனே நம்ம வந்து மோர் அடித்து வச்சுருக்கிற மோர் எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வந்து இது கொதி வந்துச்சுன்னா அப்புறம் திரி திரியாக ஆயிரும். அதனால் நுர கட்டினவுடனே கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நான் வந்து கத்திரிக்காவை வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.